மேஷம் ராசிக்கான 2022 குரு பெயர்ச்சி பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாங்க. எந்த ஒரு செயலையுமே ஒரு துணிச்சலுடன் ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மேஷம் ராசிக்காரங்க நீங்க. உங்களிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்குங்க. அதே நேரம் கோபம் என்பது சற்று தூக்கலாக இருக்கும். உங்களுடைய கோபம் வந்து உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாகவே அமையும்ங்க நிறைய சமயங்கள்ல. சில சமயங்கள்ல அதுவே உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் அமைந்துவிடும். இந்த குரு பெயர்ச்சியினால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கிறதா என்று இப்ப நம்ம பார்க்கலாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி மேஷம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றாருங்க. அதாவது சுபகிருதி சித்திரை வருட பிறப்பும் உங்களுக்கு அப்பந்தான் ஏப்ரல் 14ஆம் தேதி. அப்ப இந்த சித்திரை வருடமே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, குரு பகவான் மேஷம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு வர்றாரு, விரய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றாருங்க. அதாவது கும்பம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானம், லாபஸ்தானத்திலிருந்து அவர் வந்து விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்போ உங்களுக்கு குரு பகவான் என்றாலே ஒரு இயற்கை சுபக்கிரகம். 12ஆம் இடம் என்கிற பொழுது குரு பகவானுக்கு அங்கு வந்து ஸ்தான பலம் கிடையாது. இருந்தாலும் அவர் பார்வை செய்யும் இடங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அவர் இருக்கும் இடத்தை விட அவர் பார்வை படும் இடங்களுக்கு தான் கொஞ்சம் வெயிட் அதிகம் ஜோதிட விதிப்படியே. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை தர கொடுக்க போறாரு. அவர் ஒரு இயற்கை சுப கிரகமாக இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும், விரயங்கள் இருக்குங்க, கண்டிப்பாக விரயங்கள் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு சுப விரயமாக உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய விரயங்களாக இருக்கும். அதே நேரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்காரகன். அவர் இந்த ஏப்ரல்ல வந்து ஒரு 3 மாதங்கள் 75 நாட்கள் அவர் வந்து லாபஸ்தானத்துல கும்பத்துல சஞ்சாரம் பண்ண இருக்கிறாரு. அப்ப இந்த ஏப்ரல் முதல் 3 மாதங்கள், இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்கள், சித்திரை வருடத்தின் முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு விரயங்களை சற்று கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு பக்கத்துல இருந்து லாபம் வந்துகிட்டு இருக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு சனி பகவான். அப்ப உங்களுக்கு சனி பகவான் கை கொடுப்பார் முதல் 3 மாதங்கள் மட்டும்தான். அதன் பிறகு உங்களுக்கு விரயங்களை நிறைய இருக்கும். அதாவது என்ன மாதிரியான ஒரு விரயங்கள் இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து நீங்கள் வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க, உங்க குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், அப்ப நீங்கள் திருமணத்திற்காக ஒரு இடத்துல போய் லோன் வாங்குற மாதிரியான ஒரு அமைப்பு வரும், கடன் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு. இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுடைய எஜுகேஷன் லோன் போட்டு உங்கள் குழந்தைய வந்து ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி செய்யறீங்க, அப்போ ஒரு இடத்துல கடன் வாங்குவீங்க உங்க பேர்ல, அப்போ அந்த மாதிரியான செலவு விரயங்கள். இல்லைன்னா உங்க தங்கை இல்லைன்னா உங்களுடைய தம்பிக்கு ஏதாவது திருமணம், நீண்ட நாட்களாக திருமணம் வந்து இருபறியா இருந்து இப்ப முடிக்குது, அதை அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா அந்த செலவை நீங்கள் வந்து செய்ய வேண்டியமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளா வேண்டியிருக்கீங்க ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு கோவிலுக்கு, அப்ப அந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுவீங்க, அதற்காக ஒரு உங்களுக்கு வந்து பணம் செலவிடவாகும். இல்லைன்னா உங்க குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம், நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பணத்தை வந்து செலவிட்டு நீங்கள் செல்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த செலவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவை தருவதாகவே இருக்கும். அது வந்து மேஷம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அமைப்பு. முதல் 3 மாதங்கள் சனி பகவானினுடைய தயவுனால ஓரளவு கையில ஒரு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். முக்கியமாக தொழில நிறைய முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் தொழில் காரகன், அவர் வந்து லாபஸ்தானத்துல அமரும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. குரு பகவான் அவர் எந்தெந்த இடங்களை அவர் பார்வை செய்யறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குரு பகவான் அவர் வந்து மீனத்திலிருந்து தனது 5ஆம் பார்வையாக அவர் வந்து கடகத்தை பார்வை செய்வார். கடகம் என்பது உங்களுக்கு 4ஆம் வீடு. 4ஆம் வீடு அடுத்து வந்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக கன்னியை பார்வை செய்வார். அடுத்து 9ஆம் பார்வையாக அவர் விருச்சகத்தை பார்வை செய்யறாருங்க. முதல்ல உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கலாம். 4ஆம் வீடு என்பது என்ன? சுகஸ்தானம், சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், சுகபோக வாழ்க்கை, சுகத்திற்காக செலவிடுவீங்க நிறைய.
ஏன்னா அவர் விரயஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நான்காம் வீட்டை பார்வை செய்வதனால ஒரு சொகுசு வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு தோணும். வீட்டுல ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீங்க, ஆடை ஆபகரணங்கள் செலவு பண்ணுவீங்க, வீடு மனை, நான்காம் இடம் என்பதே வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பழுதுபார்க்கும் ஒர்க் இருந்ததுன்னா அந்த வேலையை முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து கையில ஒரு பணம் இருந்ததுன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட, ஒரு சிலருக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடப்புல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே போல நான்காம் இடம் என்கிற போது தாயாரை குறிக்கக்கூடிய இடம். அப்ப உங்களுடைய தாயார் நீண்ட காலமாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடல்நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நான்காம் இடம் என்பது வசிப்பிடத்தை குறிக்கக்கூடிய இடம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். அதனால நீங்கள் வந்து நிறைய மேருக்கு வந்து ஒரு உத்தியோக இடமாற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும். நான்காம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி, நான்காம் வீட்டை குரு பகவான் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இடமாற்றத்தை குரு பகவான் அங்கு கொடுத்து விடுவார். அட்லீஸ்ட் வீட்டையாவது சேஞ்ச் பண்ணவாது செய்வீங்க கண்டிப்பாக. இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போயிடாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு என்றே சொல்லணும். அடுத்து ஏழாம் பார்வையாக அவர் வந்து உங்களுடைய கன்னி, கன்னி என்கிற பொழுது ரணருணரோக சத்ருஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார். பொதுவாகவே எந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்துட்டாலுமே அந்த வீட்டினுடைய பலனை அவர் அதிகரிப்பார். இப்ப வந்து ஆறாம் வீடு என்கிற பொழுது உங்களுக்கு ரணருணரோக சத்ருஸ்தானம். ஒரு சிலர் செல்வாங்க ஆறாம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது உடல் நலத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துடும், எதிரிகளின் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டை குரு பகவான் வந்து பார்க்கும் பொழுது அந்த பலனை அதிகரிக்கவே செய்வார். அப்ப உங்களுக்கு வந்து உடல் நலத்துல சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதனால உடல் நலத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கும், அப்ப அந்த விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணுங்க. அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் இருக்குங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஆறாம் வீட்டை யாருக்காவது குரு பகவான் பார்வை செய்துட்டாலே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுசு முழுக்க ஏதாவது ஒரு நோயிலேயே தான் இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகளின் தொல்லை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் அந்த குரு பகவான் அந்த ஆறாம் வீட்டை பார்வை செய்வதனால்தான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருப்பதனால நீங்கள் இந்த விஷயத்திலாம் கவனமாக இருந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அரசாங்க துறையில பணி செய்யறவங்க, அரசியல்வாதிகள் போன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதாவது ஆறாம் இடம் என்பதே இந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம், அதுவும் உங்களுக்கு ஆறாம் இடம் தான். அந்த இடத்தினுடைய பலன்களையும் குரு பகவான் உங்களுக்கு அதிகரிப்பார் என்று சொல்லலாம். அடுத்து ஒன்பதாம் பார்வையாக அவர் வந்து விருச்சகத்தை பார்வை செய்வார். விருச்சகம் என்கிற பொழுது அதாவது எட்டாம் இடம், எட்டாம் இடம் என்பதே என்னன்னா அதாவது அவமானம், அசிங்கம், கேவலம் இதனையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்ங்க. இந்த எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்தனாலேயும் நீங்கள் வந்து உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதலான ஒரு அக்கறை எடுத்து இந்த பொதுவாகவே ஓவராலா நம்ம வந்து இந்த குரு பேச்சினால உங்களுக்கு என்ன ஒரு பலன்கள் இருக்குது. இப்ப வந்து பார்வை செய்யும் இடங்களுடைய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அப்போ உங்களுக்கு மேஷராசிக்கு என்னதான் நடக்க போகிறது இந்த குரு பேச்சினால அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு அங்க வந்து பன்னிரெண்டாம் இடம் என்கிற பொழுது அவருக்கு அங்கு ஸ்தான பலம் இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து வேலையில வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரஷர் இருக்கும். இப்ப வந்து நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து மேல இந்த டைமுக்குள்ள இந்த வேலையை நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்ப அந்த வேலையில அந்த ப்ரெஷர் உங்களால தாங்கிக்க முடியாது. அதே நேரத்துல அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு உங்களுடைய வேலை நிமித்தமாக செல்ல வேண்டி வரும். அப்ப உங்களுக்கு அந்த அலைச்சல், அதனால உடம்புல அசதி, சோர்வு இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா இந்த விரய ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பு என்று இருக்காது அப்படிங்கறதுனால நீங்கள் வந்து அதனை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல விதமாக கடந்து வர கண்டிப்பாக முடியும். இதே வருடம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பேச்சும் இருக்குது. ராகு பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். கேது பகவான் உங்களை பொறுத்தவரை ஏழாம் வீட்டுல கலஸ்தர ஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீட்டுல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுவாரு. அப்போ உங்களுடைய ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம், இந்த வருடம், இந்த சித்திரை வருட பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா மனதில தேவையில்லாத குழப்பங்களை வந்து கொடுப்பார் என்பதனால நீங்கள் வந்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானம், மெடிடேஷன் எல்லாம் பண்ணுங்க. இறை வழிபாடு முக்கியமாக மேற்கொள்ளுங்க. அவர் வந்து கலஸ்தர ஸ்தானத்துல சுக்கிரனுடைய வீட்டுல கேது பகவான் இருப்பதனால பெண்களினால சில பிரச்சனைகள், அவமானம், அசிங்கம் வருவதற்கு
சிலருக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால அந்த விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கோங்க. ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த குரு பேச்சு மேஷராசிக்கு சுப விரயங்களை கொடுக்க போகிறதுங்க. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டும்.